மக்களின் குறைகளை கேட்டறியும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. பொத்துவில் வட்டிவெளி கிராமத்திற்கு இன்று சென்ற மக்கள் சக்தி குழுவினர் கமலினியை சந்தித்தனர். 2014 பாக்டீரியா தாக்கத்திற்கு தனது கைவிரல்கள் அனைத்தையும் கால்கள் இரண்டையும் பறிகொடுத்த நிலையில் மிகவும் இக்கட்டான நிலையில் வாழ்வை நகர்த்துகின்றார் கமலினி. கணவர் வந்து தொழில் மரக்கறி கடை விருத்தி செஞ்சும் மற்ற பிள்ளைகள் படிக்க வேணும், அவங்களுக்கு உதவி செஞ்சு வீடும் இருக்குது, அது கொஞ்சம் திருத்த வேணும். அதனைத் தொடர்ந்து சர்வோதயபுரம் பகுதிக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் சென்றனர். வீடுகளுக்கு முன்பாக உள்ள யானை வேலிகளை தாண்டி இவர்கள் வீடுகளுக்குள் செல்ல நேரிட்டது. சுனாமியால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேற்றப்பட்ட 150 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். தொடர்ந்தும் பொத்துவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ரொட்டை கிராமம் மற்றும் கோமாரி செல்வபுரம் கிராமங்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் சென்றிருந்தனர். காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழும் இந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் பாரிய சிக்கலை எதிர்நோக்கியுள்ளனா்.